பிக் ப்ரோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சிவகார்த்திகேயன் அவங்களோட படங்களுக்காக அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து வந்துட்டு எல்லாரும் இப்போ வரை இந்த படத்தை எப்பயா ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் படத்தை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டாக்டர் படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நெல்சன் திலீப்குமார் அவர்கள் தான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கோலமாவு கோகிலா அப்படிங்கிற படம் வந்துட்டு அவங்க வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து டாக்டர். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட பீஸ் படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறது நெல்சன் திலீப்குமார் அவங்க தான். இப்படி முன்னணி இயக்குநர்களில் ஒருத்தராக இருக்க நெல்சன் திலீப்குமார் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம சிவகார்த்திகேயன் அவங்களோட நடிப்பில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம் அப்படின்னு சொன்னால் டாக்டர் படம் தான். ஸோ இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மார்ச் மாதமே ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போயாவது ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ கூட இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் சரியாக வரலை. இது போக அயலான் படத்தை வந்துட்டு ரவிக்குமார் அவர்கள் தான் இயக்குறாங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு எப்படி இருந்தாலும் டிசம்பர் மாதத்தில் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. அயலான் படத்துக்கான கிராஃபிக்ஸ் பணிகள் தான் இப்போ போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து டான் படத்துலேயும் இப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிச்சிட்ருக்காங்க. இதை அடுத்து தெலுங்கு சினிமாலேயும் சிவகார்த்திகேயன் அவர்கள் அறிமுகமாக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் பார்த்திங்கன்னா இப்போ சமூக வலைதளத்தில் அதிக அளவில் ஷேர் பண்ணப்பட்டுருக்கு. அதுலேயும் குறிப்பாக சிவகார்த்திகேயன் அவங்க நடிக்கிற முதல் தெலுங்கு படத்தை யார் இயக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அனுதீப் கேவி அவங்க தான் இயக்க போகிறதாகவும், தமிழ் தெலுங்கில் உருவாகிற இந்த படம் பார்த்திங்கன்னா அறிவிப்பு ஏற்கனவே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்பட்டுட்டு அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக சிவகார்த்திகேயனுக்கு 25 கோடி சம்பளம் பேசப்பட்டிருக்கிறதாகவும், ஸோ இந்த படத்தோட படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தில் ஸ்டார்ட் பண்ண இருக்கிறதாகவும் செய்திகள் வெளிவந்துட்டுருக்கு. அதோட இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்பாக தெலுங்கு கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு செஞ்சுருக்காரா சிவகார்த்திகேயன். இப்போ தீவிரமாக தெலுங்கு கற்றுக்கிறதுக்கு வந்து பயிற்சியில் இருக்காரு நம்ம சிவகார்த்திகேயன். கூடிய சீக்கிரமே வந்து பேன் இந்தியன் ஆக்டராகவே வந்து நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் மாறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே தோண வைக்கிது. ஸோ அப்படியே ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் போயிட்டு கால் வச்சு கடைசியாக பாலிவுட் அண்ட் அதை தொடர்ந்து வந்து ஹாலிவுட் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து கிட்டத்தட்ட தனுஷ் அவங்களோட அந்த வழியில் அப்படியே போகிற மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ உள்ள நடிகர்கள் எல்லாருமே வந்துட்டு அவங்களோட படங்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதா, ஸோ அதை வந்து 5 மொழிகளில் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற பிளானிங்கில் தான் இறங்குறாங்க. ஸோ அதே போல் இவரும் வந்து அடுத்தடுத்த மொழிகள் கற்றுட்டு அப்படியே வேறு லெவலில் போகணும் அப்படின்ட்டு ரசிகர்களும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவருக்கும் வந்து அந்த கதைகள் அப்படிங்கிறது அமையுது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் பல சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பிக் ப்ரோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.